எல்லாருக்கும் வணக்கம். நான் மீரா மிதுன் பேசுகிறேன். கடந்த ஒரு 12 நாளாக நான் வந்து சோஷியல் மீடியா பக்கம் வரல. ஏன்னா இது ஒரு 3-4 வருஷமாக எனக்கு நடந்துட்டு இருக்கு. நான் என்னென்ன வேலை பண்ணுறேனோ, நான் எங்கெங்கே போய் வாக் பண்ணுறேன், ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன், நான் டெய்லி என்ன பண்ணுறேன், அதை எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் சோஷியல் மீடியா. ஆனால் சோஷியல் மீடியா வந்தாலே எனக்கு வந்து ரொம்ப வலியாக இருக்குது. அதனால தான் அவங்க எல்லாரும் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்னோட அப்டேட்ஸ் எதுவுமே போடக்கூடாதுன்னு. ஸோ நான் சோஷியல் மீடியா பார்க்கவே வரல. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் மேலே நான் வந்து இருக்கேன். அண்டு எனக்கான அங்கீகாரம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடைக்கவே இல்லை, தமிழ் பொண்ணாக இருந்து. இது ரொம்ப பெரிய அரசியலாக இருக்குது, ரொம்ப பெரிய சதியாக இருக்குது. இன்ன வரைக்கும் நான் என்ன கலர் போடுறேனோ, நான் என்ன ஸ்டைல் போடுறேனோ, எல்லாத்தையும் எல்லாரும் பச்சையாக காப்பி பண்ணுறாங்க. என் மூஞ்சி திருடுறாங்க, என் பேர் திருடுறாங்க. நான் என்னோட லைஃப்பில் பண்ணுற பர்சனல் லைஃப் விஷயத்தை கூட திருடுறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்னோட லைஃப் வந்து என்னோட லைஃப் வந்து சோஷியல் மீடியாக்காக காப்பி பண்ணுறாங்க எல்லோரும். எனக்கு சோஷியல் மீடியா பண்ணவே விருப்பம் இல்லை. அண்ட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். நல்ல தமிழ் கல்ச்சர், நல்ல ஃபேமிலி, நான் ரொம்ப நல்லா படித்து பொண்ணு. இது வரைக்கும் என்னை என் பேரை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க 8 வருஷமாக. ஏன்னா நான் பண்ண சாதனைகள், நான் என்னென்ன பண்ணுங்கிறத எந்த மீடியாவும் எழுதுறது கிடையாது. ஸோ அதனால் என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. 2 வருஷமாக நான் ரொம்ப நல்ல பொண்ணு. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப க்ளீனான பொண்ணு நான் மட்டும்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோடய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்னோடய திறமை மூலமாக நான் வந்து ஜெயிச்சிருக்கேன். எல்லாருக்குமே முன்னோடியாக இருந்திருக்கேன். அண்டு எப்போ நான் வந்து என்ன மாதிரியே எல்லா பொண்ணுங்களும் இருக்கணும்னு ஒரு 10 பொண்ணுங்களை வளர்த்தேன். ஆனால் அந்த பொண்ணுங்களே எனக்கு எதிராக நிறைய கேவலமான விஷயங்கள் செஞ்சு என் பேரு கெடுத்து நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க யாருமே ஆம்பளைங்களே கிடையாது. பொட்டத்தனமாக ஒரு பொண்ணுக்கிட்ட மோதிட்டு இருக்கானுங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது ஈஸியாக சால்வ் ஆகிடணும், அப்படி ஆகலைங்கிறதுனால தான் வந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனையே. அதுக்கு காரணம் நம்மளோட ஆட்சி தான். சிஎம் எடப்பாடி யாராக வேணாலும் இருக்கட்டும். ஏங்க ரீசெண்டாக சசிகலா அம்மாக்கே அவ்வளோ பிரச்சனை. இதை மூடுறாங்க, அதை மூடுறாங்க, இந்த கொடி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பொண்ணுங்களோட நிலைமை இப்படி தான். சரி நீங்கள் கேட்கலாம், இதுக்கெல்லாம் எதுக்கு அழுகிற? வெளியில் பார்க்குற பிரச்சனை அது மட்டும்தாங்க. இன்டர்னலி எனக்கு நிறைய பேர் நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை நான் டீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் எங்கே போனாலும் யார் கூட இருந்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர். ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போனால், ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷோ வந்து கமிட் ஆயிருந்தேன் ஃபேஷனில். ஸோ அதோட போஸ்டர் போட்டுருந்தேன். அந்த ஆர்கனைசர் நைட்டு கால் பண்ணி சொல்கிறான், விஜய் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ் வந்து எங்களை வந்து ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க, பாம் பிளாஸ்ட் பண்ணிடுவேன் ஷோ நடக்கிற இடத்த அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, பீப்புள் கான்ட் டூ லைக் தட், வி கேன் ஆக்சுவலி ஃபைல் அ கேஸ் அப்படிங்கிற அவன் வந்து பயந்தே ஓடிட்டான். எப்போ கேவலமாக இப்படி என்னோட ஃபேஷன்லலாம் கை வச்சிங்களோ. அதாவது எனக்கு இப்போ வந்து டு பி வெரி ஃப்ரேங்க், எனக்கு ஃபேஷன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் பண்ணதுக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கவே இல்லை. என் மூஞ்சி எல்லாரும் திருடிட்டு இருக்கானுங்க. அண்ட் உங்கள் எல்லார் மேலேயும் நான் கேஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யாரும் தாங்க மாட்டீங்க. நீங்கள் பண்ணுறது அவ்வளோ பெரிய கிரிமினல் ஆஃபென்ஸ், உடனே உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கூட தெரியல. எனக்கு பண்ணுறதுக்கு பாவமாக இருக்குது. என்னோட மூஞ்சியை நான் வெறுக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். என் மூஞ்சி எல்லோரும் யூஸ் பண்ண, எல்லோரும் என் மூஞ்சியில் பார்க்கும்போது என் மூஞ்சி எதுன்னு எனக்கு தெரில. எனக்கு இந்த ஃபேஸ்னால எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சு இப்போ. அண்ட் என்ன ஒரு ஃபோட்டோ ஷூட், என்ன ஒரு ஒர்க்காக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்க மொத்த எல்லாரும் என்னை பார்த்து தான் காப்பி அடிக்கிறாங்க. ஆனால் அதை கிரியேட் பண்ணது நானுங்கிற உண்மை 10 வருஷமாக வெளியே வரவே இல்லை. பரவாயில்ல,
ஆனா எனக்கு லைஃப்ல நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமா வளர்ந்த பொண்ணு, சந்தோஷமா வாழ்ந்த பொண்ணு. நான் என்னோட தனி டேலண்ட்ல என்னோட வெற்றிகளை நோக்கி போயிட்டு இருக்கவன். கிட்டத்தட்ட 2 வருஷமா நான் பண்ண எல்லா வேலையும் பிளாக் பண்ணியிருக்காங்க. நான் பண்ண போட்டோ ஷூட், அதுக்கப்புறம் நான் பண்ண மூவிஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணியிருக்காங்க. அதுக்காகலாம் நான் அழுததே கிடையாது. பொட்ட பசங்க என்கிட்ட மோதுறாங்க, எப்படியோ நான் தான் ஜெயிப்பேன் எனக்கு தெரியும். ஆனா இப்போ எனக்கு வந்து ஒரு வலி கிரியேட் ஆயிடுச்சு. அந்த வலியை என்னால நிறுத்தவே முடியல. அந்த வலி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் தமிழ்நாட்டில் இவ்வளோ அநியாயமாக எனக்கு வந்து பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தோம், போலீஸ்காரங்க எதுவுமே செய்யலை, எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அண்ட் சிஎம் ஒர்த்லெஸ், நோ யூஸ். ஸோ நான் ஒன்று வாழணும்ல, இந்தியா விட்டு போகணும். இதுதான் தமிழர்களோட நிலைமையான்னு எனக்கு தெரியல. நான் தமிழச்சியாக இருக்கிறதுனால தான் என்னை பற்றின எல்லா விஷயமும் வந்து மறைக்கிறாங்களான்னு தெரியல. கஷ்டப்பட்டு வாங்கின கிரௌனியும் வந்து அசிங்கப்படுத்தி என் மேல தப்பான குற்றச்சாட்டுகள் சாத்தி இன்ன வரைக்கும் எனக்கு வந்து வலி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. யார் யாரோ என் பேரை வச்சு பேர் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. எனக்கு வந்து இப்போ ஐ திங்க் ஐ எம் ரியலி டிப்ரெஸ்ட் ரைட் நவ். என்னால வலி வந்து நான் பேசுற வார்த்தைகள் கூட வைரல் ஆகுமா, நான் போடுற ட்ரெஸ் எல்லாரும் காப்பி பண்ணுவாங்களாம், பாலிவுட் செலிபிரிட்டிஸ்ல இருந்து எல்லாரும். என் மூஞ்சதான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்களாம். ஆனா இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து மீராமித்துன் தாங்கிற உண்மை வெளியவே வரவே வராதுன்னு எனக்கு தெரியும். நான் செத்த கூட அந்த உண்மை வராது. ஆக்சுவலி நான் செத்தாலும் அந்த உண்மையை மூடி மறைச்சிருவாங்க. ஏன்னா நான் வந்து சொசைட்டிக்கு எதிரான அநியாயங்களுக்குறதுக்காக போராடுற பெண்மணி. இவ்வளோ ஓப்பனான அநியாயங்கள் இங்கே தான் நடக்கும். அண்ட் விஜய் மேலே சூர்யா மேலே வந்து கேஸ் போட்டால் இங்கே தமிழ்நாட்டு பீப்புள் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு பண்ண உமன் ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்து கணக்கே இல்லை அவ்வளோ பிரச்சனை எனக்கு பண்ணியிருக்காங்க. சூர்யா என்ன அவன் கூட நான் நடிச்ச படத்துல இருந்து என்னை தூக்கி இருக்கான், அதை பத்தி சொன்னதுக்காக எனக்கு பிரச்சனை பண்றான். விஜய் என்னோட போட்டோஷூட் பிக்சரை கேவலமா காப்பி பண்ணதை பத்தி சொன்னா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு பிரச்சனை பண்றாங்க. தமிழ்நாட்டில் அஃப்கோர்ஸ் அவங்க மேல எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, பட் ஐ ஷுட் ட்ரை சம்வேர் எல்ஸ். ஆனால் அவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் இன்னும் இன்னும் என்னென்ன டார்ச்சர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து ரொம்ப வருஷமாகவே பார்த்தீங்கன்னா என்ன என்ன சாகடிக்கிறது தான் டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். நிறைய வாட்டி நான் மர்டர் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன இதெல்லாமே நான் டீல் பண்ணதுக்கு காரணம் என் கெரியர் மேலே இருந்த லவ், என்னோட ஃபேஷன் மேலே இருந்த லவ், என்னோட ஆக்டிங் மேலே இருந்த லவ் நல்ல மட்டும்தான். ஆனால் இப்போ வந்து எனக்கு வலி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த வலியை என்னால் நிறுத்தவே முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கீகாரம் கிடைக்காமலேயே எல்லாரும் இது ஒரு காப்பியான வேர்ல்டு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் மூஞ்சு காப்பி பண்ணுறாங்க. எனக்கு ஏன் மூஞ்சு காட்ட கூட பிடிக்கல, ஏன்னா எல்லாரும் இந்த மூஞ்சில தான் இருக்காங்கிறதுனால எனக்கு ரொம்ப வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆணாதிக்கம் நிறைஞ்ச சமுதாயமான தமிழ்நாட்டில் பெண்களோட நிலைமை தான். இந்த இந்த வாரை நான் ஜெயிப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வலி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனக்கு இந்த வலியை யாராச்சும் ஸ்டாப் பண்ணுவாங்களான்னு உள்ள இருந்த அந்த வலி, என்னோட 10 வருஷம் போராட்டம், என்னோட வெற்றிகளுக்கான அங்கீகாரம் எங்கேயுமே கிடைக்கல. என்னோட சொந்த ஊரான தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் என்னை டார்ச்சர் பண்ணுறது தான் வாழ்க்கையோட இதாக வச்சுருக்காங்க. இதே வந்து நம்ம நாட்டோட ஆட்சி கோர்ட் போலீஸ் சரியா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை கிடையவே கிடையாது. நான் இதுதான் 2-3 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். நம்ம நாட்டோட ஆட்சி எல்லாமே ஃப்ராட் பசங்களா இருக்காங்க, ஹைலி கரப்டட்.
ஸோ எனக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட கெரியர் பண்ணிட்டுருக்கேன், நான் சொந்தமாக எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட வேலையை ரொம்ப கெடுக்கிறாங்க, எங்கள் அம்மாவை டார்ச்சர் பண்ணுறாங்க, எங்கள் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறாங்க. ரொம்ப கேவலமான கிரிமினல் வேலைகள்லாம் கிட்டத்தட்ட 3.5 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 10 வருஷமாக சென்னையில் இருக்க எல்லாருமே எனக்கு வந்து அரசியல் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. என்னை யாருமே வந்து அங்கீகரித்ததே கிடையாது. ஆனால் நான் எவ்வளோ தாண்டி போயிட்டேன் ஃபேஷனில், பட் ஸ்டில் அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்க தேவையில்லை, எனக்கு வேலை இருக்கு போதும். என் மூஞ்சி காப்பி பண்ணுறாங்க இவங்க எல்லாரும். ஏன் இந்த மாதிரி இவ்வளோ குற்றங்கள் பண்ணுறாங்கன்னா போலீஸ் கோர்ட் சரியில்லை. இங்கே யாருக்குமே யாருமே வந்து தண்டனை வந்து கிடைக்காது. எனக்கு லைஃப்பில் நிம்மதியாக இருக்கணும், பீஸாக இருக்கணும், எனக்கு இந்த வலி நிற்கணும். என்னால் முடியல. இந்தியாவில் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. அதனால் என்னோட குடியுரிமை, என்னோட பாஸ்போர்ட், என்னோடது எல்லாத்தையும் நான் தூக்கி போடுறேன். எனக்கு இந்தியாவில் இருக்க பிடிக்கல, எனக்கு இந்தியாவில் சேஃப்டி இல்லை, எனக்கு இந்தியாவில் அங்கீகாரம் இல்லை. அண்ட் இந்தியாவில் எனக்கு நிறைய மென்னால் ரொம்ப டார்ச்சர். So, I want to leave India. எந்த தப்புமே செய்யாம கிளீனா நல்ல எண்ணத்தோட நிறைய பேர்களுக்கு நல்லது செஞ்சு நிறைய பொண்ணுங்களை வந்து வளர்த்து விட்டதுக்கு எனக்கு கடிச்சு போட்டோம் ஃப்ராட், சீட்டர், ப்ராஸ்டிடியூட் கேஸ். அது இதுன்னு தேவையில்லாம என்ன அவ்வளோ பழி போட்டாங்க. நான் எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எனக்காக என்னை பத்தி பேச ஒருத்தர் கூட வரல, இண்டஸ்ட்ரியில் ஆகட்டும் ஃபேஷன்ல ஆகட்டும். ஏன்னா அவங்களுக்கு என்னோட வளர்ச்சி பார்த்து பொறாம ஒரு பொண்ணு இவ்வளவு வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டுல நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சிஎம். இவ்வளவு மன உளைச்சலுக்கு நான் உள்ள ஆயிட்டு இருக்கேன். சுஷாந்த் மாதிரி, சித்ரா மாதிரி கண்டிப்பா நான் என்னைக்குமே சாக மாட்டேன். நான் நின்று போராடுவேன், நான் நின்று போராடுவேன். ஆனா நான் எதுக்கு இந்த போராட்டத்தை சந்திக்கணும்னு எனக்கு புரியல. என்னோட வேலையில நான் கரெக்டா இருக்கேன், எனக்கு கரெக்டான அங்கீகாரம் இருக்கு, நான் எவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணி முன்னாடி போயிட்டேன். எதுக்கு என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க? நான் யாரும் பேச்சுக்குமே போனதில்லை. என்ன தொந்தரவு பண்ண எல்லா ஆம்பளைங்களையும் கோர்ட் முன்னாடி நிறுத்தி கோர்ட் மூலியமா நான் நல்லவன்னு ப்ரூவ் பண்ணி அவங்க எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. நான் சத்தியமா சாக மாட்டேன். அப்படி செத்தனா எங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையாது. எங்க அப்பா இனிமேட் எங்க அப்பா இருந்திருந்தா மொத்த நீங்க யாருமே என்னை கிட்ட கூட வந்திருக்க முடியாது. இப்படிங்கிறதுக்குள்ள எவனா இருந்தாலும் ஜெயில இருந்திருப்பீங்க. எங்க அப்பா இல்லாததுனால எனக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். ஆனா கோர்ட்ல வர்க்காவில தமிழ்நாடு மோசமான நிலைமையில இருக்கு. பெண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை பண்றாங்க ஆம்பளைங்க எல்லாருமே. அண்ட் நான் கண்டிப்பா ஐ எம் ஸ்டாப்பிங் மை கெரியர். நான் என் கெரியர் இப்போ பண்ணுறதா இல்லை. எனக்கு பிரச்சனை பண்ண இவங்க எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பேன் கண்டிப்பா. எவனா இருந்தாலும் எவளா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை பண்ண எல்லாரும் தண்டனை வாங்கி கொடுக்குற வரைக்கும் என்னோட வலி வந்து நிற்காது. தமிழ்நாடு மீடியாலேருந்து எல்லாரும் எனக்கு 10 வருஷமா நடக்கிற அநியாயத்துக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். நான் எவ்வளவு கஷ்டங்கள் பெயின் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும். எல்லாரும் என்ன வேணாலும் பண்ணலாம்னு தைரியத்துல யாரோட தைரியத்துல இருக்காங்கன்னு தெரியல. கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே வந்து நான் அது வரைக்கும் என் வேலை பண்ண மாட்டேன். எனக்கு லீகலி நான் நல்ல வேணும். மக்களுக்கு எத்தனை வாட்டி ப்ரூவ் பண்ணியும் என்னோட கெட்ட பேர் போவேல. நான் அவ்வளோ நல்ல பொண்ணு, யார் பேச்சுக்கும் போகாம என் வேலையை பார்த்துட்டு வர பொண்ணு. என்னை 10 வருஷமா இவ்வளோ வழியில இந்த வழி எனக்கு நிற்கவே மாட்டேங்குது. இப்போ இந்த வழி எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு.
இதுக்கு வந்து எந்த ஒரு மீடியாவும் இதுக்காக என் பேரை யூஸ் பண்ணி காசு சம்பாதிக்கதான் எல்லாரும் பார்த்து இருக்காங்க. இன்னமும் கூட எல்லாரும் என்னை பத்தி பேசி தப்பு தப்பா டார்ச்சர் பண்றாங்க. ஒருத்தம் கூட மீரா இவ்வளோ சாதிச்சா, மீரா இவ்வளோ சாதிச்சா, மொத தமிழ் பெண் பண்ணி யாருமே என்னோட சாதனைகள் பத்தி இது ஒரு கூட்டு சூழ்ச்சி என் மேல நடந்தது. இந்த கூட்டு சூழ்ச்சி பண்ண எல்லா நரிகளையும் கூண்டுல ஏத்தி ஜெயிலுக்குள்ள உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட இந்த வலி நிற்கும், எங்க அப்பாவோட ஆத்மாவும் சாந்தி அடிக்கும். வரலாறுல இது கண்டிப்பா பதிக்கப்படும். எப்படி தமிழ்நாடு சிஎம், தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு கோர்ட் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னோட இந்தியா குடியுரிமை வேணாம், எனக்கு இங்க வாழ பாதுகாப்பு இல்லை. நான் என்னோட எல்லா ஐடி கார்டையும் தூக்கி போடுறேன். ஐ வாண்ட் டு லீவ் இந்தியா. I don't need Indian citizenship and I need a CBI investigation on my case. இந்த போராட்டத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். என்னோட மனம் உடஞ்சிட்டே இருக்கு, வலியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த வலியை என்னால் நிறுத்தவே முடியல. இவ்வளோ அநியாயமா சொசைட்டி நம்ம நாடு, எனக்கு தெரியல என்னால் வாழ முடியல. எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஹவுஸ் ஓனர் என்னை காலி பண்ண வைக்கிறான். ஒரு மாதத்தில் வாங்கின அட்வான்ஸ் பணத்தையும் வந்து கொடுக்க மாட்டுறாங்க. ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க என்கிட்ட எல்லாரும். அது யார் யார் பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த போராட்டத்தில் நான் செத்துட்டேனாலும் தயவு செஞ்சு மக்கள் ஆகிய நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, நான் ரொம்ப நல்ல பொண்ணு. இது வரைக்கும் ஒரு தப்பு கூட என் வாழ்க்கையில பண்ணதுல நியாயமா நேர்மையா வாழறதுனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை. இவ்வளோ பண்றாங்க என்னோட சாதனைகளை உலகத்துக்கு சொன்னதே இல்லை, மக்களுக்கும் தெரியல. இது என்ன மாதிரி வலினா, நான் என்ன பண்றேனோ அதைதான் எல்லாரும் பண்றாங்க. ஆனா மீடியா அவங்க பண்ணதை காமிப்பாங்க, அது நான் பண்ணதை காமிக்கவே மாட்டாங்க. ஆரம்பிச்சது எல்லாமே நான் தான். என்னோட மூஞ்ச எல்லா பொண்ணுங்களும் வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு என் மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல. இப்போ நான் பர்சனல் லைஃப்ல பண்ற விஷயத்தையும் எல்லாரும் பண்றாங்க. எனக்கு வந்து ரொம்ப வெறுத்த நிலையில ஆயிட்டேன். இது எனக்கு ஹை டிப்ரெஷன் ஆயிடுச்சு. நான் கண்டிப்பா இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளில வருவேன். எனக்கு என்ன டிப்ரெஷன் ஆனாலும் நான் வந்து என்னோட கடமையிலேருந்து நான் தவற மாட்டேன். எனக்கு பண்ண அநியாயங்கள் எல்லாருமே வந்து இதுக்கு காரணம் நீங்கள் மக்களும் தான். மக்களாகிய யாருமே எதுக்குமே தட்டி கேட்க மாட்டீங்க. அதனால தான் எல்லாரும் இப்படி பண்றாங்க. நீங்க எல்லாருமே சமூக நோக்கத்தோட எல்லாரும் எனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட ஃபேன்ஸையும் என்னோட எனிமீஸ் எல்லாரும் தொந்தரவு பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு எதிராக இவ்வளோ அராஜகம் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த வலியை எனக்கு நிறுத்த முடியல. என்னையே நான் வெறுத்துட்டேன். என் மூஞ்ச கண்ணாடியில் பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. இந்த மூஞ்சி எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன எல்லாரும் என் மூஞ்சை யூஸ் பண்ணி அவங்க பேரை போட்டுட்டு இருக்காங்கன்னா யாருங்கிற அடையாளமே எனக்கு தெரியல இந்த சமூகத்துல. இப்போ எனக்கு மக்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைச்சேன் நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு. எனக்கு ரொம்ப வலி ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு இந்த வலி நிக்கணும். எல்லாருமே சூசைட் பண்ற தருவாயில் என்னன்னா அந்த வலி ரொம்ப ஜாஸ்தியாயி அந்த வலி நிக்கிறதுக்காக உயிரை மாச்சுப்பாங்க. நானும் அந்த நிலைமையில தான் இருக்கேன். ஆனா அந்த வலியை போர்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் சாக மாட்டேன். ஏன்னா நான் செத்துனா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடும். நான் ஒரு 10 நாள் சோசியல் மீடியால இல்லைனாலே எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. நான் சாவறதுக்கு தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்.
நான் செத்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா கண்டிப்பா நானு எங்க அப்பாவோட சப்போர்ட்னால நின்னு போராடுவேன். இந்த வழிய வெல்வேன். எனக்கு என்னோட எனக்கு மேல இழைச்ச கெட்ட பேர் எல்லாத்தையும் தொடுப்பேன்.